நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பெண்கள் தொடர்பில் ஐநா வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். உலகின் ஒவ்வொரு 11 நிமிடத்துக்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி அவருடைய காதலன் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்படுகின்றார் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கு உதவும் வகையில் கனேடிய பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைன் இறையாண்மை பத்திரம் குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவின் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு உதவிட கனடா அரசாங்கம் $500 மில்லியன் உக்ரைன் இறையாண்மை பத்திரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. உக்ரைனின் துணிச்சலான மக்களுக்கு நேரடியாக ஆதரவு அளிக்கும் வாய்ப்பை கனேடியர்களுக்கு வழங்க இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டென்மார்க்கின் பல்கலைக்கழக மாணவர்களால் நினைவேந்தல் நிகழ்வு. டென்மார்க்கில் மாவீரர் வாரத்தின் 3வது நாளான நேற்று ஓடன்ஸ் பல்கலைக்கழக மாணவர்களால் தமிழீழ தேசிய மாவீரர் வார நினைவேந்தல் நிகழ்வு மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தம் இன்னுயிர்களை ஈகம் செய்த மறவர்களின் நினைவை சுமந்து நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. தேசிய கொடியேற்றல், பொதுச் சுடரேற்றல், ஈகைச் சுடரேற்றல் மற்றும் மலர் வணக்கம் அகவணக்கத்துடன் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நோவையில் குளிர்கால காப்பீட்டு திட்டங்கள் தொடர்பில் அறிவுறுத்தல். நோவே கோடைக்கால டயர்களுக்கு எதிராக காப்பீட்டு நிறுவனங்கள் அறிவுறுத்துகின்றன. மோட்டார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கோடையிலிருந்து குளிர்கால டயர்களை மாற்றுவதில் தாமதம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. கடந்த குளிர்காலத்தில் விபத்து சேதங்களுக்காக பழுது பார்க்கப்பட்ட 13.6% கார்களில் கோடைக்கால டயர்கள் இதுவரை பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புட்டினின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை. நேட்டோ நாடுகளை எச்சரிக்கும் அமெரிக்கா. உக்ரைனில் முதலில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதன் பிறகு தொடர்ந்து போர்க்களத்தில் அது தோல்வியினை சந்தித்தால் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யா வழக்கத்துக்கு மாறான ஆயுதங்களை பயன்படுத்தினால் அதற்கு கடுமையான பதிலடியினை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. நேட்டோ நாடுகள் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா இவ்வாறான தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் சில தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நோவையில் கடும் பனி, போக்குவரத்துக்கு இடையூறு. நோவையின் தெற்கில் இன்று காலை பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளமையினால் போக்குவரத்தில் கடும் சிக்கல்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரான்சில் நவிகோ விலை அதிகரிப்பு திட்டம் செனட் மேட் சபையினரால் நிராகரிப்பு. பிரான்சில் நவிகோ மாதாந்த பயண அட்டையின் விலையினை 90 யூரோக்களுக்கு மேல் அதிகரிக்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினை செனட் மேட் சபையினர் நிராகரித்துள்ளனர். பணவீக்கம் காரணமாக தற்போது 75.20 யூரோக்களாக உள்ள நவிகோ மாதாந்த கட்டணத்தை 80 தொடக்கம் 90 யூரோக்களாக அதிகரிக்கும் திட்டத்தினை பொது போக்குவரத்து சபை முன்வைத்த நிலையில் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியரில் போலி இணைய பக்கம் ஊடாக பெருந்தொகை மோசடி. பிரித்தானியரில் போலி இணைய பக்கம் ஊடாக வங்கி அதிகாரிகளின அடையாளப்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்ட குழுவொன்றினை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நடவடிக்கையால் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்பூஃப் என்ற இணைய பக்கம் ஊடாக இந்த முறைகேடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பக்கம் முடக்கப்படும் முன்னர் 3.2 மில்லியன் பவுண்டுகள் வரையில் இந்த குழுவினர் ஈட்டியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் மருந்துகளின் விலை குறைப்பு. சுவிட்சர்லாந்தில் 300க்கும் அதிகமான மருந்துகளின் விலையினை 10% வரை குறைத்துள்ளது. இந்த விலை குறைப்பு December 1 அமலுக்கு வரும் என்று ஃபெடரல் பொது சுகாதார அலுவலகம் அறிவித்துள்ளது. ஸ்காட்லாந்து சுதந்திர வாக்கெடுப்பு, நீதிமன்றம் மறுப்பு. பிரித்தானிய அரசாங்கத்தின் அனுமதியின்றி ஸ்காட்லாந்து அரசாங்கம் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முதலமைச்சர் நிக்கலோ ஸ்டர்ஜன் அடுத்த ஆண்டு October 19 வாக்கெடுப்பு நடத்த விரும்பும் நிலையில் அதற்கான அங்கீகாரம் அவருக்கு இல்லை என்று நீதிமன்றம் ஒருமனதாக தீர்ப்பளித்துள்ளது. பொது வாக்கெடுப்புக்கு முறையான ஒப்புதல் அளிக்க பிரித்தானிய அரசாங்கம் மறுத்துள்ளது.